ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆடி வாங்க வீட்டுக்கு சூடா பனியாரம் சாப்பிடுவோம். இது எஸ்எம் கைட் சேனல், நான் உங்க சப்ரி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு காப்படி பச்சரிசி, அதே மாதிரி ஒரு காப்படி புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கு பத்தலை கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், கொஞ்சம் புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க. அதோட மேற்கொண்டு அதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள் வந்து ஒரு கைப்பிடி உளுந்து, சரிங்களா? நம்ம தோசைக்கு ஆட்டுற மாதிரி தான் ஒரு கைப்பிடி உளுந்து எடுத்துக்கணும். உளுந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கணும், சரிங்களா? வெந்தயம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் குளிர்ச்சி பணியாரத்துக்கு நல்லா கலர் கொடுக்கும். பொதுவாகவே வந்து ஸ்வீட்டான பொருள் போடும்போது பொருள் வந்து கலர் கொடுக்கும். நம்ம தோசையும் சரி, தோசையில் கூட நீங்கள் உப்பு இது சாரி கொஞ்சம் ஜீனி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும் தோசையில். அதே மாதிரி தான் இதுவும், இந்த வெந்தயமும் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது இல்லையா? இதெல்லாம் ஒரு செட்டிநாடு டிஷ்ஷு, சரிங்களா? இது இல்லாமல் நம்ம வந்து பணியாரம்லாம் போட முடியாது. ஆமாம், இதை வந்து நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவிக்கங்க. நல்லா கழுவிட்டு அந்த தூசி ஈசியெல்லாம் கடத்தி விட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும். அப்போனா தான் கொஞ்சம் ஹைஜீனிக்னு சொல்லுவாங்க இல்லையா, சுத்தம் சுகாதாரம் அதெல்லாம் இருக்கணும். ஆமாம், அந்த தூசி ஈசியெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி அலசி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஊற போட்டிங்கன்னா வந்து சரியாக இருக்கும். ஆமாம், பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இங்கே வருங்க, அதை அலசி கீழே ஊற்றிடுங்க. கீழே ஊற்றிட்டு தண்ணியை மறுபடியும் போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். ஆமாம், அப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த ஆடிக்கு வந்து பணியாரம் சூட்டே தீரணும்னு ஒரு முடிவில் இருக்கும். அதுதான் அரைக்க போகிறோம், நல்லா பார்த்துக்கோங்க. அரைக்கிறோம், ஒரு 20 மினிட்ஸ் வந்து மாவு வந்து ரெடி ஆயிரும். ஆமாம், 20 மினிட்ஸ் தான். ஆடிக்கு பணியாரம் சுடணும்னு மாவும் ஆட்டியாச்சு, சரிங்களா? இப்போ மாவு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் அரை மணி நேரத்தில் வந்து இது ரெடி ஆயிரும். கண்டிப்பாக உப்பு போடணும். உப்பு போடாமல் போட்டிங்கன்னா அப்படின்னா மாவு வந்து குப்பைக்கு தான் போகும். கண்டிப்பாக உப்பு போடுங்க, சரிங்களா? அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, கொஞ்சமாக அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மாவை அள்ளணும், சரிங்களா? தண்ணி ஊற்றி தான் வந்து தண்ணி தெளித்து வந்து மாவு ஆட்டியிருக்கு. தண்ணி ஊற்றலை, ரொம்ப தண்ணியாக போயிடும், சரிங்களா? தண்ணி தெளித்து ஆட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து வெயிலில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் புளிக்கணும் இல்லையா, அதுக்காண்டி தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, பாகு காய்ச்சணும். பாகு வந்து கம்பி பதம் தேவையில்லை, சும்மா நீங்கள் பாகு காய்ச்சினாலே போதும். மண்டை வெண்ணெய் வந்து ஒரு அந்த உருண்டையாக இருக்கும் இல்லையா, ஒரு உருண்டையும் அதில் பாதியும் எடுத்துருக்கோம், சரிங்களா? எடுத்து அதை நொறுக்கி கொஞ்சம் பாகு காய்ச்ச போகிறோம். நம்ம வீட்டில் எப்போயுமே விறகடுப்பு தாங்க, கேஸ் ஸ்டவ்வும் இருக்குது. இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து சரியான வேலை இல்லை, வருமானமும் இல்லை, அதனால் வந்து நாங்கள் விறகடுப்பே மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம லைட்ரு யூஸ் பண்ணிக்கிறோம், தீப்பெட்டி அவசரத்துக்கு இல்லை, அதனால் வந்து லைட்ரு யூஸ் பண்ணிக்கிட்டோம். எரிக்கிறதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை, அதை ஒன்று நினச்சிக்கிறாங்க. இப்போ பாகு வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. நல்லா சும்மா காய்ச்சினா போதும், கம்பி பதம் அப்படிலாம் தேவையில்லை. நல்லா வந்து அந்த கட்டியெல்லாம் கரைகிற வரைக்கும் நீங்கள் காய்ச்சினாலே போதும். ஆமாம், காய்ச்சியாச்சு, இப்போ கொதிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை அப்படியே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த சூடோடய ஊற்றலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சூடோடு நம்ம ஏற்கனவே புளிக்க வச்ச மாவில், வெயிலில் வச்சோம் இல்லையா, அந்த மாவில் வந்து நம்ம தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கிட்டாலே போதும். ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்வீட்டு லைட்டானோ, லைட்டாக ஸ்ட்ராங்காக வேணால் ஸ்ட்ராங்காக நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு கிளறு கிளறிக்கங்க, பார்த்து ஊற்றுங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும், ஒன்றும் இது பண்ண வேண்டாம், தண்ணியாக தான் இருக்கும் மாவு. நீங்கள் அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். இது எல்லாமே வந்து செட்டிநாடு டிஷ்ஷுங்க. மதுரை சமையலில் வந்து ரொம்ப ரொம்ப பணியாரம்லாம் ரொம்ப முக்கியமானது. நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் ரோட்டோரத்தில் வயசானவங்க வந்து இந்த பணியார கடை வச்சு தான் வந்து வாழ்க்கையே ஓட்டிகிட்ருப்பாங்க. நான்லாம் பணியாரமும் ஆப்பமெலாம் வாங்கியிருக்கேன் சின்ன வயசில். காலையில் 7 மணிக்கெலாம் எந்திரிச்சு எப்படா பணியாரம் வாங்க போவோம்னு உட்காந்துருப்போம். அது ஒரு அழகிய காலம். அது இப்போதைக்கு வந்து இப்போ அந்த ரோட்டோரத்தில் அந்த வயசானவங்களும் இல்லை, அந்த கடையும் கிடையாது. மேக்ஸிமம் நம்ம குழந்தைகளே வந்து இந்த பணியாரம் ஆப்பம் அப்படிங்கிறதே வந்து என்ன கேட்குற அளவுக்கு வந்து வந்துருச்சு. நம்ம கல்லுச்சட்டி தாங்க, சாதாரண கல்லுச்சட்டி தான், விறகடுப்பில் வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம்
ஏலக்காய் சேர்க்கணும். ஏலக்காய் சேர்த்தா தான் வந்து எப்பயும் போல் பணியாரம் மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த வாடை இல்லைன்னா அது ஒரு மாதிரி வெறும் சக்கரைப்பாவு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே வாங்குற மாதிரியே இருக்கும். கடைகளில் வாங்கி சாப்பிட்றோம்லையே அதே மாதிரியே இருக்கும். ஒன்று ரெண்டு மூணு சேர்த்தா போதுங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டுட்டு ஊற்றுறது தான் மிச்சம். ஆஹா, பெய நாக்கு ஊறுது. இன்றைக்கி ஆடி நம்ம சாப்பிட்டே தீரணும்னு ஒரு ஆசைப்பட்டு இந்த டிஷ்ஷு செஞ்சுருக்கோம். செட்டிநாடு டிஷ்ஷு நம்ம மதுரையில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. இந்த பணியாரம் வாங்க அடுப்பில் ஊற்றி பார்ப்போம் எப்படி தான் வருதுன்னு. அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஆமாம், எப்பயுமே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க நம்ம மதுரை பக்கத்தில், கடை வாங்கி பணியாரம் சுடுறோம், கொஞ்சம் நெய்யிலே சுற்றுவோமே அப்படிங்கிற மாதிரி. நாம் அந்த மாதிரி தான் இருக்குது. கடன்லாம் வாங்கலை, நெய்யிலேயே ஆனால் பணியாரம் சுடுறோம். பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப வாசமாக இருக்குது நெய்யெல்லாம். அப்படி இப்போ நல்ல வாடை உங்களுக்கே தெரியும்ல பாருங்கள். அடேடே அடேடே, ஊற்றியாச்சு ஊற்றியாச்சு. ஆஹா, ஆடி ஆடிக்கு வந்து பணியாரம் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ரெடி ஆனோடனே சொல்கிறேன், வாங்க வீட்டுக்கே வந்துடுங்க, வந்து சாப்பிட்டு போங்க. என்றைக்குமே எஸ்எம் கைடு உங்களுடைய சொந்தக்காரங்க தான், உங்களுடைய சொந்த நண்பர்கள்னே நீங்கள் நினச்சிக்கலாம். உலகத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் போவோம், இந்தியா ஃபுல்லாக போகலாம், உலகம் ஃபுல்லாக போகணும். அதுதான் என்னோடய ஆசை. கடவுள் என்ன நினச்சிருக்காரோ தெரியல. ஓகே, பணியாரம் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ஆஹா, ரொம்ப சூப்பராக வருது, ரொம்ப சூப்பராக. கொஞ்சம் நெய் கொஞ்சம் அம்மா ஊற்றுறாங்க. ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர். நெய் ஊற்றி நெய் பணியாரம் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. நல்லா தாங்க வந்திருக்கு. ஏங்க, நல்லா தான் வந்திருக்கு. உருண்டையெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. நல்லா தான் இருக்குது, ரெடி ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஆமாம், இது வந்து நம்ம செட்டிநாடு பக்கம்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் நல்லா பெரிய பெரிய பணியாரம் சுடுவாங்க. நல்லா கருப்பட்டிப்பாலில் ஊற வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் இது கொஞ்சம் சின்ன பணியாரம். கருப்பட்டிப்பால் நீங்கள் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, வேணானா வெறும் பணியாரம் மட்டும் சாப்பிட்டாலே போதும். நமக்கு பணியாரமே போதுங்க. ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நினச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அதே பெரிய விஷயம். அதுக்கே சந்தோஷப்படணும். எனிவே, பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஆஹா, ரெடி ஆகிடுச்சு. அம்மா சொன்னாங்க உன் பேச்சை கேட்டால் ரொம்ப கருகி போயிடும் போல் அப்படின்ட்டு. அதான் தீ கொஞ்சம் கம்மியாக போடணும். கேஸ் ஸ்டவ்னால் உங்களுக்கு தேவையில்லை, வேணுங்கிற அளவு வந்து நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம். இது வந்து விறகடுப்பு அப்படிங்கிறனால கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கருகாமல் எடுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கருகாமல் எடுக்கணும். அவ்வளோதாங்க, பணியாரம் கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அரைப்படி அரிசி எடுத்திருக்கோம், பச்சரிசி புழுங்கல் அரிசி சேர்ப்பாடம் கொஞ்சம் சேர்த்து எடுத்திருக்கோம். இந்த இதுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம இதில் ஏழு குழி இருக்குது. ஏழு குழிக்கு வந்து ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை வந்து நம்ம இந்த பணியாரம் ஊற்றி எடுக்கிறோம். நிறைஞ்சிரும், ஒரு ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாமே வந்து இருந்தது. அதனால் வந்து ஒன்றும் குறையலாமல் இருக்கும். எல்லோரும் சாப்பிட்லாம். ஒரு தடவை போட்டோம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, போதும் போதுங்கிற அளவுக்கு அடிக்கலாம். இன்றைக்கி ஆடி பணியாரம் வந்து சுட சுட நெய் பணியாரம் ரெடி ஆகிக்கிட்டதுக்கு. ஆமாம், இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை வந்து ஊற்றிருப்போம். எல்லாம் சாப்பிட்டது போக இன்னும் கொஞ்சம் எடுத்து எடுத்து வைக்கிறோம். ஃபோட்டோ எடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான். வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரு ஒரு சொத்தில் எல்லாமே மாவும் களி பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த லாக்டவுன் பீரியடில் பணியாரம் சாப்பிட்டது இந்த ஆடிக்கு ரொம்ப நன்றி தான் சொல்லணும். ஆடிக்கு, ஆடி பதினெட்டாம் பேருக்கும் இருக்குது. அதுக்கும் வந்து நல்லா கறிக்கஞ்சி எடுத்து சமைக்கணும் சாப்பிட்ணுன்னு ஆசை. எப்படி இருக்கோ தெரியலை, பார்ப்போம், வரட்டும். இப்போதைக்கு பணியாரம் ரெடி, நெய் பணியாரம் ரெடி. நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. நினச்ச மாதிரியே, நினச்சதை விட நல்லாவே வந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் மிஸ் ஆகாமல் ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகிடுது. ரொம்பவே சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தட்டு நிறையா நெய் பணியாரம் ரெடி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கா. அவ்வளோதாங்க, சுட சுட ஆவி பறக்குதா. ஐயா, சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thanks for watching.